World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். வாழ்வை மாற்றும் தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு டைட்டில்ல உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து பேசியிருக்காங்க. அவர்களுக்கு வந்து பேச இந்த டைமில் அவங்களுக்கு இந்த நிகழ்வை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். ஸோ அருமையான ஒரு ஸ்பீச்சு. நம்ம வாழ்க்கையில் தாந்திரிகம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் எல்லாருமே இந்த இதை வந்து எழுதிக்கங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விஷயமெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த நிகழ்வு இந்த மேடையை வந்து நேரம் இப்போ அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இங்கே பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் குருநாதர் சித்தயோகி பிரம்மசிரி சாமையா அவர்களுக்கும் மணிகண்டராஜன் ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள், வணக்கம். இன்னைக்கு எனக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், மாசம் மாசம் என்ன தாந்திரிக பரிகாரங்கள். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது, நம்ம இதை யூஸ் பண்ண சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய பேத்துக்கு ஓடும். எதுவுமே ஈஸியாக கொடுத்தா நமக்கு சாதாரணமாக தானே தெரியும். அது உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு 2000 ரூபா பீஸ் போட்டு இந்த பரிகாரத்துக்கு இதை செய்யுங்கன்னு நான் சொல்லி கொடுக்கும்போது அப்படியாங்கம்மா சரிங்கம்மா செய்கிறோமா அப்படின்ட்டு நம்ம செய்வோம். ஸோ இது மாதிரி இலவசமாக எல்லாமே எங்கள் சார் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் ஒரிஜினல் எங்கள் சார் தான், எங்கள் குருநாதர் தான், அதை பார்த்து நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதா எங்கள் ஐயாவோட எண்ணங்கள். எங்கள் எத்தனை புதுசாக நாங்கள் ஆரம்பித்தாலும் அத்தனைக்கு பின்னாடி ஒன்று உருவாகிட்டே இருக்குது. இருந்தாலும் யார் விருட்சம் அப்படிங்கிறது ஒன்று தான், அதை ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும். ரொம்ப முன்னோர்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி எங்கள் ஐயா வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருந்து இருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், சரிங்களா. இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம தேவையான தாந்திரிக பரிகாரங்கள். இப்போ ஒரு பக்கம் வெளியில் போகிறோம், ஒரு வசீகரம் அப்படின்னு வேணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, முகத்தில், ஆடையில், பேச்சில், இது எல்லாமே. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் இது வசீகரம் அப்படி இல்லை அப்படின்னாவே இந்த ஸ்டேஜில் கூட நம்ம பேச முடியாது. மேக்கப் போடாமல் நீட்டாக வந்து பேசுவோமா? எங்கே இருந்தமே வசீகரம் தேவை. அழகு அப்படிங்கிறது வேற, நம்மளை மாற்றிக்கிறது வேற. பேச்சில் ஒரு வசீகரம், முகத்தில் ஒரு வசீகரம், அடுத்தது உடையில், இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம கொஞ்சமாவது நம்மளை மாற்றிக்க முடியும். இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, அங்கே போய் நம்ம பர்சனாலிட்டியாக இல்லாமல் போகும் பொழுது நீட்டாக பேசாமல் தான் அந்த இடத்துல நம்மளால் வேலை செய்ய முடியுமா? முடியாது. அதுபோல தான் வசீகரம் வேணும். அதுக்கு வந்து என்னம்மா செய்யுது, என்ன செஞ்சாலும் நல்லா நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த ஒரு வேலையில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியல, இதுக்கு என்ன பண்ணுறது, பார்த்தாலே டென்ஷன் ஆகுது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து முக வசீகரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த முக வசீகரத்துக்கு உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு வரி மந்திரம் சொல்கிறேன். அது டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 27 முறை சொல்லணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு அந்த அவங்கள கும்பிட்டுட்டு என்ன செய்யணும்னா, அந்த ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிறது ஓம் சர்வ மோக வசீகரி எழுதிக்கோங்க. ஓம் சர்வ மோக வசீகரி. இந்த மந்திரம் வந்து அவ்வளோ வந்து வைப்ரேஷன், நீங்கள் கருப்பாக இருங்க, கலராக இருங்க, எப்படி வேணா இருங்க, ஆனால் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் முகத்துலேயும் ஒரு தேஜஸ் ஒரு பொலிவு ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே நமக்கு வரும். 4 பேர்த்துட்டு போகும்பொழுது நீங்கள் போய் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறீங்க, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, எங்கே போனாலும் என்ன செய்யும், உங்களை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும். பரவாயில்ல, அந்த சார் வந்தால் பரவாயில்ல, அந்த மேடம் வந்தால் பரவாயில்ல, நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வசீகர தன்மை உண்டு பண்ணும். எந்த தொழிலுக்குமே என்ன தேவை, வசீகரம் வேணும். எந்த கடையில் வேலை செஞ்சாலும் வேணும், எங்கே ஒர்க் பண்ணாலும் நமக்கு வேணும், சரிங்களா. அதனால் இந்த மந்திரத்தை வந்து டெய்லியுமே சொல்லுங்கள். இதுக்கு வந்து ஒரு இது தேவையில்லை, குளிச்சுட்டு வந்து சொன்னால் போதும். அப்படியே எழுந்திரிச்சோன்னே சொல்லாமாம்மா, இல்லை குளிச்சுட்டு வந்ததை சொல்லணுமா, இதுக்குலேயே நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் டவுட் வரும். ஸோ அதனால் நமக்கு என்ன, நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து சொல்லலாம், குளிச்சுட்டு வந்து சொல்லலாம், மாலையும் சொல்லலாம், ஈவினிங்கும் சொல்லலாம், உங்களோட விருப்பம். எத்தனை முறை சொல்கிறீங்களோ சொல்ல சொல்ல அதனோட மந்திரத்தோட வசீகரம் நமக்கு ஏற்படும், சரிங்களா. அதனால் முக வசீகரத்துக்கு உங்களுக்கு இந்த மந்திரம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தொழில், பேரு புகழ் கௌரவம், இதெல்லாமே பேரு புகழ் அப்படின்னாவே நம்ம ஜாதகத்தில் நம்ம யாரை சொல்வோம்னா சூரிய பகவான். பாவகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவகம். ஸோ 10ஆம் நான் சிம்பிளாக கொடுக்குறேன் உங்களுக்கு, ஏன்னா மாதம் மாதம் நம்ம பேசுகிறதுனால நிறைய தேவையில்லை. நான் பேசுறது ஒரு 10 நிமிஷம் தான், அதெல்லாம் உங்களுக்கு பொக்கிச்ச மாதிரி. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க.
अमान प्रच्न पेर गौरव प्रच्न एलिए आना गौरव मदपुर मर्याद अदा अब पाती डी सूर्य भगवान हेड नाम डेलिमे यार सूर्य पात कड़ी अब सूर्य ना पाक ना सो नाम एं का नवीन काल काल आर मणि अंजु टू आर कुरण इला अब पेरुगू ना एय्या मारे ये गुरुनाथर मारे नालू पे ना परियाला और उन्नोड़ा मारे वो अब एलें सूर्य भगवान वीपाण इमें अंजु टू आर कुरण मोदे कुरण सूर्य भगवान कूपड़क मुना कुना कई उंगे कई वो गोद और पिड़ी एप्लीटा सर इप्ली वी नम्बर तले की मेल अब तले की मेल वी कूबिटेट उ सूर्यन तेज मंद्र पाती कंपा सूर्य पिता कलर सूर्य सूर्य ग्रहम अब सिकप आरजुव नहीं निलकम वचिकल वे अोधम पड़ी अब तले की मेल वी कूबिटेट अोधम वह का कुी की डी दान पड़नों सर अोधम कूबिटना पड़नों एरकूड़ा नाम समचु सापड़कूड़ा काो कुो नहीं अब कंपा उंगोड़ निश्चय वाक पैसा से नाकू और तांद्रिक परहार से कावी अब और उपा मारे काम नम्बर कर्म तीकर पताम अभी तथान सनि भगवान वाहन काम और गोधम पड़ेदा और सूर्य भगवान एव्वो एतने भाव नम्बर आक्टिवेशन आगे सर इलीमान तांद्रिक परहार कई वैसे मारे डी पड़ी सेत वोड़ा और ना पढ़गिटी अब अगमो कुो वो सापड़ आरम वह गोधम मटादी कूड़े तनिये वे ऐसा तं वो एल उ नम्बर वो सरंद तीता तनिय वे अंत गोधम पटिटे वी अब पड़ो डेलियमें पैनपाल लाइफ वो एव्लो सीकर नम्बर रीच आगल तलर्ची एलिए अंतमी नम्बर सक्सस्फुल पड़े इधर सर अतनी सुक्रन सुक्रन उल्तक आणमे मावी वर खुशी अन्न सूर्यजन मट चौटा अन्सिक अक्रन अब वी वाहन अलग आडंबर मनवी इलाम यारेसल सुक्रन पी उम सुन नम जक सर कटेपा प्रचन अक्टिवेशन ऐसा नया कुंब संड वर्णमें सरिया पाक संड वो उणर तांद्रिक परहार अक्रने सरी पड़नों सुक्रन मनविय ना वो कुंब नो सुख कार बंगला वांगण अब अभी इतना अब यार कार वाणी कल्याण मन वो पंडाटी वा अलग ड्रेस पड़ वाणुमा एदेमेंटी अब यार सरको नहीं आण पर्फेक्टा नम्बर कहें सरिया सुखाटी एलिए वो अब नम्बर जादक सुक्रन और ग्रह वलो प्रचनो अभी अवंकना अब साधारण सुक्रन उन्ान दान्यमन मोचपयर सर अंत मोचपये पड़नों अब डी तूंगुद और वेल कलर तुणी और वेल कलर तुणी और कईपिड़ अल्व इ्राम उ विरपम अना तूंग मावी तलवाणी कड़ी उंग तलवाणी कड़ी कटी वेकनों केपा इन ये वीटकार पुसा इनमो तलकड़ वैचार अभी उन्होंने करक्ट पड़ता नहीं पड़ी अब मोचपयरे वो वेल तुणी पट तुणिया इन रोम ईर्म अंत पट तुण कटि वे उला मनवी पेच कंडा सापा कालमाटा अभी वो पैनपा नहीं फोन पड़ी युक्त अम्मा नहीं मारे से वीटल प्रच्न तीर्च अब
ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இது தலாணி கட்டியில் டெய்லி வச்சு தூங்குறீங்க. ஆனால் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை நாள் ஆரம்பிச்சுருங்க. ஆரம்பிச்சுட்டு ஒரு வாரம் 15 நாள் கழித்து அந்த அந்த மொச்சப்பயிரை எடுத்து நம்ம தூங்கணுங்க. டெய்லியெலாம் மாற்றக்கூடாது, ஒரே முறை தான், 15 நாளைக்கு ஒருக்கா மாற்றணும். அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதை சமைச்சு வேக வச்சு தான் நீங்கள் புறாக்களுக்கோ காக்காங்களுக்கோ தானமாக போடணும். ஆனால் கோதுமை வந்து அப்படியே போட சொன்னேன், ஆனால் மொச்சப்பயிர் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை வேகிச்சு சாப்பாடாவோ எதிலோ பிசைஞ்சு குருவிகளுக்கு காக்காக்களுக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாய் பேசுகிற மனைவி அமைதியாகிடுவாங்க, அன்பாயிருவாங்க, மல்லிப்பூவும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை, சரிங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க, சரிங்களா? அப்போ மனைவியை வசியம் பண்ண எளிய தாந்திரிக பரிகாரம் இந்த மொச்சப்பயிர் தான். குழம்பு வேணால் வச்சு சாப்பிட்றீங்கன்னா குடும்பத்தில் சண்டை வருது. ஏன் சண்டை வருதுன்னா இப்படி தான், அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் தாந்திரிக ரீதியாக அப்படிங்கிறது தான், சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இதை வந்து 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வேவிச்சு போட்டுடலாம், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, அஞ்சாம் பாவகம். அஞ்சு அப்படின்னாவே குலதெய்வம், குழந்தைகள், அதிர்ஷ்டம், காதல். காதல் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை வாழ்க்கையில், எல்லாத்துக்கும் ஒரு முறை காதல் வரும், ஒரு முறையெல்லாம் நிறைய டைம் வரும். இருந்தாலும் அந்த அஞ்சாம் பாவகம் ஐந்தாம் பாவகம். அப்போ ஐந்தாம் பாவகம் அப்படின்னா நமக்கு குலதெய்வம், குலதெய்வம். அப்போ குலதெய்வம் அஞ்சாம் பாவகம் நல்லா இருந்தால் தான் நான் சொன்ன எல்லாமே கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், காதலில் சக்ஸஸ் பண்ணலாம். அடுத்து அது என்ன சொல்கிறது, நம்மளோட தாத்தா முன்னோர்கள் சொத்து இது எல்லாமே. அப்போ அந்த பாவகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்லை, நல்லா தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு சொத்து சுக பிரச்சனை, குழந்தைங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, தாத்தா சொத்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு உங்கள் குலதெய்வ ஃபோட்டோ, சரிங்களா? இது ஒரு பூஜை தான், அவ்வளோ ஒரு அவ்வளோ பெரிய பூஜையை நான் உங்களுக்கு எளிமையாக சொல்ல போகிறேன். குலதெய்வத்தை, ஏன்னா ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். குழந்தைங்களே நம்ம எதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வாழ்கிறதே நம்மளுடைய சந்ததி அடுத்ததை வளர்த்தணும், அவங்க நமக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய குழந்தைங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுக்காக தான். ஸோ அப்போ ஐந்தாம் இடத்த நல்லபடியாக இருக்கணும். குலதெய்வம் எனக்கு தெரியாது என்ன பண்ணலாம், இல்லை எனக்கு குலதெய்வம் மறைஞ்சிருக்கு, எனக்கு குலதெய்வம் ஃபோட்டோ இல்லை, எல்லாத்துக்குமே நீங்கள் குலதெய்வம் தெரிஞ்சவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. குலதெய்வம் தெரியாதவங்க நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான திருச்செந்தூர் முருகன், அவரை வந்து நீங்கள் குலதெய்வமாக வச்சுக்கலாம், கண்டிப்பாக அவர் வந்து உங்களை காப்பார். அவருடைய உங்களுடைய குலதெய்வ ஃபோட்டோ முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணி, அது வந்து எதில் வைக்கணும் அப்படின்னா இந்த செம்பு பாத்திரத்தில், செம்பு டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை காயின், 1 ரூபா காயினாக இருக்கலாம், 5 ரூபா காயினாக இருக்கலாம், அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பட்டு துணியை விரித்து அதில் போட்டு வைக்கிறீங்க அந்த சாமி முன்னாடி. அடுத்தது எப்பயும் போல் நீங்கள் செய்கிற பூஜை புனஸ்காரம், பூ பழம் எல்லாமே வச்சுட்டு பூஜை பண்ணுறீங்க. அந்த குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணி அந்த என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு மந்திரம் சொல்கிறேன், எல்லாம் எழுதிக்கோங்க. ஏன்னா இப்போ பூஜை பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, நம்ம ஆன்லைன் அசோட்டிவில எல்லா விஷயங்களும் நாங்கள் சொல்கிறதுனால நீங்கள் எளிமையாக கற்றுக்குறீங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பழம், தேங்காய், பூ எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அந்த காயின் செம்பு தண்ணி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த குலதெய்வத்தோட மந்திரம் சொல்கிறேன். ஓம் என் குலதெய்வமே வர வர, ஓம் வம் வம் உம் உம், என் படியேறி வா வா என் குலதெய்வமே. எழுதிட்டீங்களா இல்லை எதிரு? ஓம் என் குலதெய்வமே வர வர, ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வா வா என் குலதெய்வமே. இதெல்லாம் இந்த மந்திரம்னு நிறையா இருக்குது, இதில் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் தொழில் எல்லா விஷயத்திலும் நம்ம பிஸியாக இருக்கிறோம், அதனால் ஒரு நாள் சாமிக்கு நீங்கள் இது அமாவாசை பௌர்ணமினால் பயன்படுத்திக்கலாம் இந்த குலதெய்வத்தை வரவழைக்கிறதுக்கு. அப்போ இந்த மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லி கும்பிட்டுட்டு அந்த தண்ணியில் செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கல்ல, அதில் வந்து விபூதி போட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடணும். இந்த தண்ணியை வந்து வேறு பக்கத்து வீட்டுக்கோ அண்ணா வீட்டுக்கோ எதுவும் இல்லை, யார் வீட்டில் கும்பிட்றீங்களோ அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் தெளிக்கணும்.
வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அந்த காயினை வந்து முடிச்சு போட்டு உங்கள் குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருந்தால் அன்றைக்கே கூட போய் போட்டு வரலாம். இல்லை தூரமாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்சு கூட ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா போய் நீங்கள் உண்டியலில் போட்டுட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். அதுக்கு உண்டான எல்லாம் என்ன தடை தாமதம் எல்லாமே கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க இந்த எங்களுக்கு திசா புத்தியே சரியில்லை இதெல்லாம் செஞ்சால் நடக்குமா அப்படின்னா விதியை மதியால் வெல்லலாம்னு யாரும் சும்மா சொல்லலை. ஸோ இருக்கிற பிரச்சனை 100% ஒரு பிரச்சனை கொடுக்குதா ஒரு கிரகம் அதை வந்து ஒரு 50% தடுக்கலாம். பெரிய பிரச்சனையை கம்மியாக பண்ணுறதுக்கு தான் இந்த தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகளும் பூஜைகளும். சரியா, இதுக்கு போய் நீங்கள் வந்து பெருசாக அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறான் 50,000 கொடுக்குறா அப்படின்னு எதுவும் செய்ய தேவையில்லை. எளிமையாக உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுறோம். நம்ம கண்டிப்பாக எல்லாருமே தன்னுடைய குலதெய்வத்தை வணங்கணும். முதல்ல வந்து நமக்கு ஒரு ஆயில் கண்ட ஒரு உயிரே போகுது அப்படின்னா உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு யார்கிட்ட நம்ம பர்மிஷன் அவர் யமதர்மர் கேட்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்திட்ட தான். அந்த அவங்க வந்து உத்தரவு கொடுத்தாதான் நம்மளை வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் எது செஞ்சாலும் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு செய்ய, உங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டு செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் குலதெய்வ கோயிலுக்கே போகிறதில்ல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ பின்னாடி அவங்களுக்கு தெரியப்படுத்தும் அந்த குலதெய்வம் என்ன செய்யணும் தெரியப்படுத்தும். அதனால் தன்னுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கும்பிட்டு வாங்க. இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கும்பிட்டுவாங்க, அவங்களோட தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பண பிரச்சனையாக இருக்குது, ஒரே எவ்வளோ சம்பாரித்தாலும் தங்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு எளிமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 20 ரூபா செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா சுக்கர பகவான். இப்போ காசு வசீகரம் அப்படின்னாவே குரு பகவானும் சுக்கரன் தான். அப்போ சுக்கரனுக்கு உண்டான குச்சி என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன குச்சி அப்படின்னா அத்திமர குச்சி தான். இப்போ அத்திமர குச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ஸ்டோரில் கிடைக்கும். அப்போ அத்திமர குச்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூஜா ஸ்டோரில் வாங்கிட்டு வந்து நெருப்பாக போட்டுக்கோங்க. நெருப்பாக அந்த குச்சியை எரித்து அந்த நெருப்பை போட்டு அதில் வந்து சாம்பிராணி வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் போடலாம் இல்லைன்னா காலையில் போடலாம். இந்த 2 வேளையிலையும் ஏதோ ஒரு டைம் நீங்கள் போட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக என்ன செய்யும் அந்த மகாலட்சுமியோட தெய்வ கடாட்சம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் இருக்கிற தரித்திரம் சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி பணம் பெருகும். ஏன்னா அத்திமர குச்சி யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அப்போ அதனால் இந்த குச்சி சாம்பிராணி போடுறதுக்கு தொட்டாங்குச்சி உடச்சி நீங்கள் சில பேர் போடுவீங்க. இனிமேல் வந்து இந்த அத்திமர குச்சி கேளுங்க, அதை வாங்கி இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அந்த வீட்டில் ஒரு தெய்வ கடாட்சம் தீட்சை இதெல்லாமே ஒரு வசீகரம் எல்லாமே உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன தொழில் வேலை செய்யலாம், சிறு தொழில் பெரு தொழில் எல்லாமே இந்த மார்வாடி கடையில் சேட்டு கடையில் நிறைய கடையில் பாருங்கள் இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா தொழில் ஒரு வருமானத்தை ஈர்க்கிற தன்மை எதுக்கு அதிக பவர் அப்படின்னா நம்மளே போட்டுக்கலாம், இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. விநாயகர் கையில் பார்த்தீங்கனாலும் ஸ்வஸ்தி சின்னம் இருக்கும். ஏன்னா முதல் கடவுள் விநாயகர்னு சொல்கிறோம், அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம எல்லா காரியமும் செய்வோம். அவர் கையில் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கனால தான் அதை முத முதல்ல நம்ம பார்த்து கும்பிட்டு போகிறதுனால தொட்ட தொழில் தளங்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியுதுல, எதுக்கு நாம் போடலாமா வேண்டாமா, நம்ம அந்த சின்னம் போடலாம் இந்த சின்னம் போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஸ்வஸ்தி சின்னத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய நீங்கள் உட்காந்துருக்கேன் அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் பின்னாடி ஒன்று அந்த ஸ்வஸ்தி சின்னத்தோட இமேஜ் வச்சுருக்கலாம். எழுதி கீழே வந்து பார்த்திங்கன்னா சுப லாபம்னு எழுதணும். ஸ்வஸ்தி சின்னத்தை போட்டுட்டு விநாயகர் ஃபோட்டோ வைக்கலாம். விநாயகர் வந்து பொதுவான கடவுள், எங்கே வேணால் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நாங்கள் நட்சத்திர தாவதை தான் கும்பிடுவோம், 10ஆம் அதிபதி தான் கும்பிடுவோம், அதெல்லாம் நம்மளுடைய ஸ்பெஷல். அடுத்தது இவர் தான் முதல். அப்போ அந்த எல்லாருமே உங்களுடைய ஆஃபீஸில் இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். பர்ஸில் கூட வைக்கலாம் உங்களோட அந்த ஸ்வஸ்தி சின்னத்தையும் சுப லாபம்னு எழுதி பின்னாடி செவுத்தில் எழுதினாலும் சரி, ஒரு மஞ்சளில் எழுதி அதை வரைஞ்சிடலாம். மஞ்சளில் பொட்டெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக சுப லாபம்னு எழுதி நீங்கள் விநாயகர் நினச்சி கும்பிட்டு வாங்க. அந்த தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு கூட்டமே வராத கடைக்கு கூட்டம் வரும். சண்டை போட்டவன் கடை அந்த பணம் வந்து கடைக்கு தராதவன் எந்த வாடிக்கை எல்லாமே உங்களுக்கு சரி அது வந்து சரியாகி போயிட்டே இருக்கும். இதையும் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். சரிங்களா, உங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க, உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுங்கள். இப்போ அது மாதிரி ஸ்வஸ்தி சின்னத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணிவிட்டு அதிமதுர பொடின்னு கடையில் விற்பாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம். இது வந்து என்னென்னா முக வசீகரத்துக்கும் தொழில் வசீகரத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க. இப்போ தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த அதிமதுர பொடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பன்னீரில் குழச்சி டெய்லியும் மேலே நெத்தியில் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன செய்யணும் உங்களுக்கு பண வசீகரத்தை கொடுக்கும். அப்போ தொழில் செய்கிற இடத்துல நமக்கு கஸ்டமர் வரணும், வருமானம் வரணும். சரிங்களா, அப்போ உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே இந்த ரெண்டையும் வரைஞ்சிட்டு இந்த அதிமதுர பொடியும் பன்னீரில் கலந்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வருமானம் பெருகும், கஸ்டமர் வருவாங்க. இதெல்லாம் நாங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸி தானே, நிறைய செலவு பண்ணுற மாதிரி நம்ம செய்ய மாட்டோம்ல, அதனால தான் ஈஸியாக கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? அப்போ இதையும் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக என்ன செய்யும், தொழில் தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் செஞ்சுட்டு எங்களுடைய எனக்கு கால் பண்ணி சொல்கிறீங்க நல்லா இருக்கா, எப்படி ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம சமைக்கிறோம்ல, சமையல் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா, ரெண்டு பொருள் இருக்கும் எல்லா வீட்லேயுமே, ஒன்று வெள்ளை சக்கரை, இன்னொன்று லவங்கப்பட்டை. அப்போ இது ரெண்டுமே என்ன செய்யணும், மகாலட்சுமியோட கடாட்சம் சுக்கரனோட இது பொருள், சக்கரையும் லவங்கப்பட்டையும். அப்போ சமையல் கட்டில் பார்த்திங்கன்னா, சமையல் கட்டுக்கு அரிசி யார் அப்படின்னா அன்னபூர்ணி அம்மா. ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மகாலட்சுமி தாயார், சமையல் கட்டுக்கு இன்சார்ஜ். அப்போ அந்த இடமும் நமக்கு வசீகர தன்மையாக இருக்கணும். காசு பண்ணலை, நம்ம வந்து பொம்பளைங்க எல்லாம் லேடிஸ்லாம் வந்து கொஞ்சமாச்சு காசு சேர்த்து வைப்பாங்க, அதையும் கண்டுபிடிச்சி அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இருக்கிற காசு கொஞ்சம் டெவலப் ஆகணும், எல்லாம் காசு சேரணும் அப்படின்னா, அந்த சர்க்கரையில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லவங்க பட்டையை நீங்கள் போட்டு வைக்கணும். போட்டு வச்சுட்டு மகாலட்சுமி உங்களோட சமையல் கட்டில் நான்வெஜ் செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு குட்டியாக சின்னதாக ஒரு அன்னலக்ஷ்மி ஃபோட்டோவும் மகாலட்சுமி ஃபோட்டோவும் ஒட்டுங்க. ஒரு இடத்துல எட்டாவது இடத்துல மேலே ஒட்டிட்டு இதை வச்சு கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ன குறைபாடு கண்டிப்பாக வராது. வருமானத்துக்கு பொம்பளைங்க கையில் காசு தங்கும், லேடிஸுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், காசு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் லேடிஸ் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இது வந்து முதல்ல வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். அப்போ இந்த வேலை கிடைக்கல பிரச்சனையாக இருக்குது, அங்கே போனால் வேலைக்கு செட் ஆக மாட்டேங்குது, இங்கே போனால் செட் ஆக மாட்டேங்குது, இன்க்ளூட் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எக்ஸாம் எழுதுகிறேன், எனக்கு இதாகுது அப்படின்னா, அரச இலை எல்லாத்துக்குமே தெரியும், அரச இலை ரொம்ப வைப்ரேஷன், அதுக்கு அதை யாருமே ஒருத்தர் கூட பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அரச இலையில் வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு மகாவிஷ்ணு யாருக்கு வேணால் ஏற்றலை, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ, மெயினாக சிவன் மகாவிஷ்ணு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அரச இலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆறு ஆறு விளக்கு ஏற்றி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, அந்த அரசு இலையை அடியில் வச்சு மேலே எண்ணெய் ஊற்றி நெய் தீபமோ இல்லை இழுப்பு எண்ணெய் தீபம் ரெண்டில் எது வேணால் போடலாம். போட்டுட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் இருக்கிற தடை கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும். நீங்கள் நினைச்ச காரியம் நினைச்ச இடத்துல வேலைக்கு போகலாம், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அவ்வளோதான் சார், இங்கே பேச வாய்ப்பளித்த என் குருநாதருக்கும் உங்களுக்கும் நன்றிகள்.